ஹாய் டியர் கார்டனர்ஸ், இப்போ நாம் என்னோடய தோட்டத்தில் விளைஞ்ச மூணு வித கீரையை பற்றி பார்க்கலாம். என்னோடய நிறைய வீடியோக்கள் வந்து ரோஜா வளர்ப்பு பற்றி, இன்டோர் பிளான்ட்டு பற்றி, மூலிகை கீரையெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ராசாத்தி கீரை, கோழிக்கீரை, சக்கரவர்த்தி கீரை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து இது ராசாத்தி கீரைன்னு தான் சொல்லுவேன். இதில் பாருங்கள், ஒரு பிங்க் கலரில் ஒரு பூ இருக்குது பாருங்கள், அதுதான் அடையாளம். ஒரு குட்டியாக ஒரு பிங்க் கலர் பூ இருக்கும், விதைகள் இருக்குது. இந்த விதைக்குள்ளே கீரை விதை மாதிரி கருப்பாக குட்டி குட்டியாக இருக்கும். தூணாவே முளைஞ்சிருங்க, கிளை வச்சாலும் உடச்சி வச்சாலும் வளரும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இதை பறித்து பறித்து பயில போட்டுட்டு போவாங்க, கேட்டு ஆசையாக. நானும் பறித்து கொடுப்பேன். ஸோ இது பாருங்கள், இதை வந்து நான் பறிக்கிறதே இல்லை, அது அப்படியே விட்டுருவேன். இந்த வாட்டி தான் கொஞ்சம் பறித்து செய்யலான்ட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே முற்றி போய் காஞ்சி திருப்பி விதை விழுந்து முளைச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்மளும் வளர்க்கலாம், வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம். இது வந்து கொடி பசலை, ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் ட்வைனு. இதுவுமே நீங்கள் கிள்ளி வச்சாலும் வளரும், அதில் பூ மாதிரி வச்சு அதில் விதை வச்சும் வளரும். இதிலெல்லாம் ரொம்ப சத்து நிறைந்த கீரைகள். வீட்டில் வந்து மாடித்தோட்டத்தில் வந்து நான் வந்து கீரை விதெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் கொத்தி கீரை விதெல்லாம் போட்டுலாம் பயிர் வைக்க முடியாது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி கீரைகளை வந்து வளர்க்கலாம். இது ஒன்றே ஒன்று இருந்தாவே போதும், ரொம்ப பேய்த்தனமாக வளரும். இதுவும் பசலை தான், ஆனால் க்ரீன் பசலை. அதுவும் வெத்தலை சைஸ்க்கு இருக்கும், இலையெல்லாம் வெத்தலை இல்லைன்னா அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது எலசாக இருக்கும் போதே பறித்து கடைஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முத்திடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லது. இந்த கீரையெல்லாம் கீரை வளர்க்குறவங்க, காய்கறி வளர்க்குறவங்க, இந்த மாடித்தோட்டம் போடுறவங்கலாம் இது மாதிரி செடிகளை வந்து நீங்கள் வளருங்க. இப்போ இதில் பாருங்கள், காம்பு வந்து ரெட்டிஷாக தெரியும். இதில் வந்து ஒன்றுத்தில் பச்சையாக இருக்கும், பச்சை பசலையில் பச்சை இருக்கும், இதில் ரெட்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரெட்டாக தெரிஞ்சால் அது வந்து ரெட்டு பசலை, இது க்ரீன் பசலை. ரெட்டு பசலை எப்படியோ அதே மாதிரி க்ரீன் பசலையும் ரொம்ப விகரஸாக வளருது. ஸோ மண்ணெல்லாம் கொத்தி உழவு செய்து சிறுகீரை மாதிரி கீரை விளக்க முடியலன்றவங்க இந்த மாதிரி கீரைகளை நட்டு விடுங்க. நன்றி.